எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல நம் உடலில் பல்லி விழும் இடங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் பற்றியும், பல்லி விழுந்தால் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன என்பது பற்றியும், எட்டு திசையிலும் பல்லி சொல்லுக்கு என்ன பலன் என்பது பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பல்லி விழும் பலன் உண்மையா என்ற கேள்விக்கான பதில், பல்லி விழும் பலன் என்பது உண்மைதான். பல்லி விழும் பலனை பற்றி கௌரி பஞ்சாங்கம் மற்றும் பண்டைய கால சாஸ்திரங்கள் குறிப்பிட்டே சொல்லியிருக்கு. பல்லி விழும் பலன் எத்தனை நாட்கள் இருக்கும் என்ற கேள்விக்கான பதில், பல்லி விழுந்த நாளில் இருந்து 7 நாட்கள் அதனுடைய பலன் தொடர்ந்து இருக்கும். பல்லி விழும் பலன் ஆண்களுக்கு மற்றும் பெண்களுக்கு ஒரே மாதிரியாக இருக்குமா என்ற கேள்விக்கான பதில், பல்லி விழும் பலன் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் என்பது சாஸ்திர குறிப்பு. இதில் எந்த வேறுபாடும் கிடையாது என்றும் சொல்லப்பட்டிருக்கு. கடவுள் மனிதனோடு பேசுவதற்கு பல வழிகளை வகுத்தும் வச்சிருக்காருன்னு நமது புராணங்களில் சொல்லப்பட்டும் இருக்கு. கடவுள் ஒரு சில நேரங்களில் ஒரு சில தகவல்களை நமக்கு குறிப்பால உணர்த்துவாரு. அந்த வகையில் இந்த பல்லியும் ஒன்றாகவே கருதப்படுது. பல்லிக்கு ஒரு சில சக்திகளும் இருக்கு. அதனாலேயே காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலிலும் திருச்சி ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலிலும் பல்லியின் உருவங்கள் இடம்பெற்றும் இருக்கு. பக்தர்கள் பல்லியை தெய்வமாக வணங்குவதும் உண்டு. பல்லி என்பது நவகிரகங்களில் கேது பகவானை குறிப்பது. பல்லி சத்தமிடுவது முதல் அது நம் உடலில் எங்கே வந்து விழுது என்பது வரை அதனுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முக்கியத்துவத்தையும் பெறுது. பல்லி விழும் இடங்களும் அதனுடைய பலன்களும், தலை வலது பக்கம் கலகம், இடது பக்கம் துன்பம், வயிறு வலது பக்கம் தானியம், இடது பக்கம் சந்தோஷம், காது வலது பக்கம் ஆயுள், இடது பக்கம் லாபம், கண் வலது பக்கம் சுகம், இடது பக்கம் சிறை பயம், கை வலது பக்கம் துக்கம், இடது பக்கம் துன்பம், கைவிரல் வலது பக்கம் சன்மானம், இடது பக்கம் சஞ்சலம், கை நகம் வலது பக்கம் செலவு, இடது பக்கம் நஷ்டம், நெற்றி வலது பக்கம் லக்ஷ்மிகரம், இடது பக்கம் காரிய சித்தி, மூக்கு வலது பக்கம் வியாதி, இடது பக்கம் கவலை, கழுத்து வலது பக்கம் பகை, இடது பக்கம் வெற்றி, உதடு வலது பக்கம் கஷ்டம், இடது பக்கம் வரவு, பாதம் வலது பக்கம் நோய், இடது பக்கம் துக்கம், பாத விரல் வலது பக்கம் ராஜபயம், இடது பக்கம் நோய், முழங்கால் வலது பக்கம் நஷ்டம், இடது பக்கம் பந்தயம், மணிக்கட்டு வலது பக்கம் பீடை, இடது பக்கம் கீர்த்தி, தோள்பட்டை வலது பக்கம் வெற்றி, இடது பக்கம் போகம், பிருஷ்டம் வலது பக்கம் சுகம், இடது பக்கம் செல்வம், கபாலம் வலது பக்கம் கதனம், இடது பக்கம் வரவு, தொடை வலது பக்கம் துக்கம், இடது பக்கம் சஞ்சலம், கணுக்கால் வலது பக்கம் பிரயாணம், இடது பக்கம் சுகம், மார்பு வலது பக்கம் தனலாபம், இடது பக்கம் சுகம், விலா வலது பக்கம் வாழ்வு, இடது பக்கம் தாழ்வு, முதுகு வலது பக்கம் நஷ்டம், இடது பக்கம் கவலை. தலையில் பல்லி விழுவது அபசகுனம். தலையில பல்லி விழுந்தா குடும்பத்தில் சண்டை கலகம் ஏற்படும். அன்றைய தினம் கவனமாக இருப்பது நல்லது. முகம் நெற்றி கூந்தல் குடுமி போன்ற இடங்களில் பல்லி விழுந்தா நல்ல சகுனம். இதனால சுகம் பட்டாபிஷேகம் லாபம் போன்ற நல்ல பலன்கள் உண்டாகும். மூக்கு சிரசு வலது இடது புருவ மத்தியில் பல்லி விழுந்தால் அபசகுணம். இதனால பிள்ளைகளுக்கு பிரச்சனை, வியாதி, கண்டம் போன்ற தீய பலன்கள் ஏற்படும். வலது கண், இடது கண், வலது கபாலம், இடது கபாலம், வலது புருவம், இடது புருவம், இதில் பல்லி விழுவது நல்ல சகுனம். ராஜ அனுகிரகம் அன்பு சுகம் சகல சம்பத்து போன்ற நல்ல பலன்கள் ஏற்படும். மூக்கின் நுனி பகுதி, வாய், மேவாய் கட்டை, மேல் உதடு, இதில் பள்ளி விழுவது அபசகுணம். இதனால பொருள் விரயம், பயம், விசனம், ராஜ தண்டனைகள் போன்ற தீய பலன்கள் உண்டாகும். வலது புஜம், இடது புஜம், வலது காது, இடது காது, கழுத்து பகுதி, கீழ் உதடு, இதில் பள்ளி விழுவது நல்ல சகுனம். இதனால தீர்க்க ஆயுள், வியாபார முன்னேற்றம், தன லாபம், ஆரோக்கியம், ஸ்திரீ சுகம் போன்ற நல்ல பலன்கள் உண்டாகும். வலது கை, இடது கை, வலது மணிக்கட்டு, இடது கைவிரல், இடது விலா எலும்பு இவற்றில் பள்ளி விழுவது அபசகுனம். துக்கம், துயரம், பீடை, கண்டம் போன்ற தீய பலன்கள் ஏற்படும். மார்பு, தேகம், இருதயம், வலது கைவிரல், இடது மணிக்கட்டு, இதில் பள்ளி விழுவது நல்ல சகுனம். தீர்க்காயுள், சௌபாகியம், தன லாபம் போன்ற நல்ல பலன்கள் ஏற்படும். முதுகு பகுதி, வலது இடது மார்பு ஸ்தானங்கள், வலது இடது தொடை பகுதிகள், ஆண்குறி, இதில் பள்ளி விழுவது அபசகுணம். தரித்திரம், தந்தைக்கு கண்டம், நாசம், பாவ சம்பவம் போன்ற தீய பலன்கள் ஏற்படும். வலது இடது கணுக்கால் பகுதி, வலது இடது அபானம், வலது இடது பாதங்கள், வலது இடது முழங்கால்கள், வயிறு, வலது விலா எலும்பு, இதில் பள்ளி விழுவது நல்ல சகுனம். தீர்க்க ஆயுள், தன லாபம், தானிய லாபம், சுகம், ரத்தின லாபம், பிரயாணம், சுபம் போன்ற நல்ல பலன்கள் ஏற்படும். வலதுகால் விரல் நகங்கள்,
இடது கால் விரல் நகங்கள், வலது பாதம் இடது பாதம், வலது பாத விரல்கள் இடது பாத விரல்கள், இதில் பள்ளி விழுவது அபசகுணம். இதனால ராஜபயம், தனநாசம், துக்கம், துயரம், பயம், நோய் போன்ற தீய பலன்கள் ஏற்படும். நம் உடலில் பள்ளி விழுந்தால் உடனே தலைக்கு குளித்து விட்டு இஷ்ட தெய்வத்தை வணங்குவது நல்லது. வீட்டிற்கு அருகில் உள்ள சிவன், விஷ்ணு, விநாயகர் போன்ற கோவில்களில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று அங்குள்ள தெய்வ வழிபாடு செய்வது நல்லது. அப்படி கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே வீட்டின் பூஜை அறையில் மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது நல்லது. முடிந்தவர்கள் இஷ்ட தெய்வத்தின் மந்திரத்தையும் குலதெய்வத்தின் மந்திரத்தையும் உச்சரிப்பது நல்லது. ஒரு முறையாவது காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் அல்லது திருச்சி ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலுக்கு சென்று பள்ளியை வழிபாடு செய்யலாம். அப்படி போக முடியாதவங்க உங்களுடைய மனதில் அந்த பள்ளிகளை நினைத்து வழிபாடு செய்யலாம். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலின் கர்ப்ப கிரகத்தின் மேல் கூரையில் உள்ள தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட பள்ளி உருவங்கள் இருக்கு. அந்த பள்ளியை நினைத்து வழிபாடு செய்வது நல்லது. அதே மாதிரி திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோவிலையும் இருக்கிற பள்ளியை நினைத்து வழிபாடு செய்து கொள்வதும் நல்லது. இப்படி நாம அந்த பள்ளிகளை நினைத்து வழிபாடு செய்யும் பட்சத்தில் பள்ளி விழுந்தால் அதனால் ஏற்படும் தீமைகள் அல்லது தோஷத்தில் இருந்து விடுபடவும் முடியும். பள்ளி சயனம் சொல்லும் திசை. இப்போ நாம எந்த திசையில் எந்த நாளில் பள்ளி சத்தம் எழுப்பது என்பதை வைத்து அதற்கு உண்டான பலன்களை தெரிஞ்சுக்கலாம். கிழக்கு திசையில் பள்ளி சொல்லும் பலன். ஞாயிற்றுக்கிழமை கிழக்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் பயம் உண்டாகும். திங்கட்கிழமை கிழக்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் லாபம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். செவ்வாய்க்கிழமை கிழக்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் சம்பத்து உண்டாகும். புதன்கிழமை கிழக்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் சந்தோஷம் பிறக்கும். வியாழக்கிழமை கிழக்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் அசுப பலன் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். வெள்ளிக்கிழமை கிழக்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் சுப செய்திகள் வரும்னு அர்த்தம். சனிக்கிழமையில் கிழக்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் நல்ல செய்தி வரப்போகுதுன்னு அர்த்தம். வடக்கு திசையில் பள்ளி சொல்லும் பலன்கள். ஞாயிற்றுக்கிழமை வடக்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் திரவியம் உண்டாகும். திங்கட்கிழமை வடக்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் வஸ்திரம் உண்டாகும்னு அர்த்தம். செவ்வாய்க்கிழமை வடக்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் சத்ரு பயம் உண்டாகும்னு அர்த்தம். புதன்கிழமை வடக்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் கலகம் உண்டாக போகுதுன்னு அர்த்தம். வியாழக்கிழமை வடக்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் காரியங்கள் தோல்வியடையும்னு அர்த்தம். வெள்ளிக்கிழமை வடக்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் கலகம் உண்டாக போகுதுன்னு அர்த்தம். சனிக்கிழமை வடக்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் நல்ல செய்திகள் நம்மை வந்தடைய போகுதுன்னு அர்த்தம். தெற்கு திசையில் பள்ளி சொல்லும் பலன்களையும் தெரிஞ்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை தெற்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் சுகம் உண்டாக போகுதுன்னு அர்த்தம். திங்கட்கிழமை தெற்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் பகை உண்டாக போகுதுன்னு அர்த்தம். செவ்வாய்க்கிழமை தெற்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் கவலைகள் உண்டாக போகுதுன்னு அர்த்தம். புதன்கிழமை தெற்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் பீடை உண்டாகும்னு அர்த்தம். வியாழக்கிழமை தெற்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் தன லாபம் உண்டாகும்னு அர்த்தம். வெள்ளிக்கிழமை தெற்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் வரவுகள் வரப்போகுதுன்னு அர்த்தம். சனிக்கிழமை தெற்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் ராஜ தரிசனம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். மேற்கு திசையில் பள்ளி சொல்லும் பலன்களையும் தெரிஞ்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மேற்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் சண்டை உண்டாக வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம். திங்கட்கிழமை மேற்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் ராஜ தரிசனம் உண்டாகும்னு அர்த்தம். செவ்வாய்க்கிழமை மேற்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் அனுகூலம் உண்டாகும்னு அர்த்தம். புதன்கிழமை மேற்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் பயணம் உண்டாக போகுதுன்னு அர்த்தம். வியாழக்கிழமை மேற்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் நஷ்டம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். வெள்ளிக்கிழமை மேற்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் சந்தோஷம் உண்டாக போகுதுன்னு அர்த்தம். சனிக்கிழமை மேற்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் ரோகம் ஏற்படும்னு அர்த்தம். தென்கிழக்கு திசையில் பள்ளி சொல்லும் பலன்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். தென்கிழக்கு திசையில் ஞாயிற்றுக்கிழமை பள்ளி சத்தம் எழுப்பினால் தீமை உண்டாக போகுதுன்னு அர்த்தம். திங்கட்கிழமை தென்கிழக்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் கலகம் உண்டாகும்னு அர்த்தம். செவ்வாய்க்கிழமை தென்கிழக்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் லாபம் உண்டாகும்னு அர்த்தம். புதன்கிழமை தென்கிழக்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் தன சேர்க்கை, தன லாபம் உண்டாகும்னு அர்த்தம். வியாழக்கிழமை தென்கிழக்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் சன்மானம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். வெள்ளிக்கிழமை தென்கிழக்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் அலங்கார தரிசனம் பார்க்க போறோம்னு அர்த்தம். சனிக்கிழமை தென்கிழக்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் திரவியம் உண்டாகும். தென்மேற்கு திசையில் பள்ளி சொல்லும் பலன்களையும் தெரிஞ்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை தென்மேற்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் வரவுகள் உண்டாகும்னு அர்த்தம். திங்கட்கிழமை தென்மேற்கு திசையில் பள்ளி
சத்தம் எழுப்பினால் விரோதம் உண்டாகும்னு அர்த்தம். செவ்வாய்க்கிழமையில் தென்மேற்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் சத்ருன்னு அர்த்தம். புதன்கிழமை தென்மேற்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். வியாழக்கிழமை தென்மேற்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் காரிய சித்தி உண்டாகும், அதாவது நீங்கள் செய்யும் காரியம் வெற்றி அடையும்னு அர்த்தம். வெள்ளிக்கிழமை தென்மேற்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் நல்ல செய்தி வரப்போகுதுன்னு அர்த்தம். சனிக்கிழமை தென்மேற்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் ரோகம் உண்டாகும்னு அர்த்தம். வடமேற்கு திசையில் பள்ளி சொல்லும் பலன்களையும் தெரிஞ்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வடமேற்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் வஸ்திரம் கிடைக்கும். திங்கட்கிழமை வடமேற்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் அமங்கலம் உண்டாகும்னு அர்த்தம். செவ்வாய்க்கிழமையில் வடமேற்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் தூரதேச பயணம் செல்வோம்னு அர்த்தம். புதன்கிழமை வடமேற்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் உங்களுக்கு தனம் செலவாகும் என்று அர்த்தம். வியாழக்கிழமை வடமேற்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் நல்ல செய்தி நம் காதை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். வெள்ளிக்கிழமை வடமேற்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் கலகம் உண்டாகும். சனிக்கிழமை வடமேற்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் ஸ்திரீ என்று அர்த்தம். வடகிழக்கு பகுதியில் பள்ளி சொல்லும் பலன்களையும் தெரிஞ்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வடகிழக்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் லாபம் உண்டாகும்னு அர்த்தம். திங்கட்கிழமை வடகிழக்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் கல்யாண யோகம் உண்டாகும்னு அர்த்தம். செவ்வாய்க்கிழமை வடகிழக்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் வாகனம் வாங்க போறோம்னு அர்த்தம். புதன்கிழமை வடகிழக்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் தோல்விகள் உண்டாகும்னு அர்த்தம். வியாழக்கிழமை வடகிழக்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் போஜனம் கிடைக்கும்னு அர்த்தம். வெள்ளிக்கிழமை வடகிழக்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் சத்ரு பயம் உண்டாகும்னு அர்த்தம். சனிக்கிழமை வடகிழக்கு திசையில் பள்ளி சத்தம் எழுப்பினால் திருடர்களால் பயம் ஏற்படும்னு அர்த்தம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.